IRCTC இணையதளம் தற்போது முடங்கி இருக்கிறது. அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம் அருணேஷ். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணையதளம் மூலமாக பயன்படுத்தக்கூடிய IRCTC வலையதளம் தற்போது அந்த செயலியானது முடக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதற்கான முடக்கப்பட்டிருக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பினை 10 மணி அளவில் அவர்களே வெளியிட்டிருக்கின்றனர். குறிப்பாக காலை 7 மணி முதலிலிருந்தே இந்த செயலியானது செயலிழக்காமல் முடக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்போதுதான் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதும் வந்திருக்கிறது. இதனால் ரயில் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய பயணிகள் தற்போது அவர்கள் பயணம் செல்லும் முன்பதிவு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய இந்த செயலி முடக்கப்பட்டிருப்பதனால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் இந்த செயலியானது தற்போது முடக்கப்பட்டிருப்பதாகவும் IRCTC சார்பில் நமக்கு தகவல்கள் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இன்னும் 2 மணி நேரத்திற்குள்ளாக இந்த சேவையானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்த பின்னர் அதற்கான முழு சேவை என்பதும் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த IRCTC ஆப் மூலமாக முன்பதிவு செய்பவர்களுக்கு இரவு நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை 1 மணி நேரத்திற்கு இந்த செயலியானது முன்பதிவு செய்ய முடியாத நிலை என்பது தற்காலிகமாக முடக்கி இருப்பதாகவும் தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விரைவில் அதற்கான தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு செயலி என்பது பயணிகளுக்கு செயல்பாட்டுக்காக விரைவில் தொடங்கும் என்றும் தகவல்கள் தெரிவித்து வருகின்றனர். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.